ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாவா ப்ரோக்ராம் டு பிரிண்ட் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லா போட்டுட்டு லாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோக்ராம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஜாவா ப்ரோக்ராம் டு பிரிண்ட் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருக்கிற டயகனலுக்கு மேலே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்துட்டு நம்ம லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சொல்லிட்டு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல டயகனல், அதாவது 159 மேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ஜீரோவா ஆயிடுச்சு அப்படின்னா, அதை வந்துட்டு நம்ம லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டர் லூப் கொடுத்துருக்கோம், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ரோஸ், ஐ பிளஸ் பிளஸ். அண்ட் அதே மாதிரி ஒரு இன்னர் லூப் கொடுத்துருக்கோம், ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் காலம், ஜே பிளஸ் பிளஸ். இப்போ இந்த இன்னர் லூப்புள்ள ஒரு இப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இஃப் ஐ பொசிஷன் லெஸ் தென் ஜே பொசிஷனா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக்கான மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டை நம்ம ஜீரோ ஆக்கிடுறோம். மேட்ரிக்ஸ் ஐ கமா ஜே ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லாஜிக்கை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம எடுத்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஏ மேட்ரிக்ஸாக வச்சுக்கலாம். அண்ட் அந்த மேட்ரிக்ஸோட இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம எழுதி வச்சுக்கலாம், 0, 0, 0, 1, 0, 2, 1, 0, 1, 1, 2, அண்ட் அதே மாதிரி லாஸ்டா 2, 0, 2, 1, 2, 2. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே டயகனலுக்கு மேலே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஜீரோ ஆக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஃபைனலா லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும்.
இப்போ இந்த டயக்னல் மேல இருக்கிற எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் பொசிஷனை பாருங்க, 0, 1, 0, 2, 1, 2. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல காமனா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு ஜேயோட இண்டெக்ஸ் பொசிஷனை விட கம்மியா இருக்கு. ஸோ இப்போ இந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணி எங்கெல்லாம் ஐ லெஸ் தென் ஜேவா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஜீரோ ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலா ஒரு லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம லாஜிக்கா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த லூப் எண்ட் ஆன உடனே அகைன் நம்ம ரெண்டு லூப் கொடுத்து மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்றோம். ஓகே, இப்ப நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். அவுட்புட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாக்ட் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, 1, 0, 0, 4, 5, 0, 7, 8, 9. ஸோ லாஸ்டா நம்ம அவுட்புட் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.